இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. அவரை துதித்து பாடும்படிக்காய் கர்த்தர் நம்மை கிருபை செய்திருக்கிறார், ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட விதமாய் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் ஆண்டவரை நாம் துதிப்போம். கர்த்தர் ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார், ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடுவோம், நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து உற்சாகமாய் பாடுங்கள். கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோம், ஒரு ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்வோம். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர்,
இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் எப்பொழுது பாடி துதிப்போம். கர்த்தர் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவுமாய் கட்டுகிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை, கடினமான பாதைகள் நமக்கு முன்பாய் இருந்தாலும் அவற்றை மாற்றி புதிய பாதையில் நேர் வழியாய், செவ்வையான வழியாய் கர்த்தர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த வாக்குத்தத்தத்தின் பாடலை எங்களோடு சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தின் சுதந்தரிப்பை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் பாடுவோம். சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். சொல்ல கூடிச்சயம். நிச்சயமாகவே நடக்கும். அம்மே. அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நிச்சயமாகவே, நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். ஆமே. நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாய், நிச்சயமாகவே நடக்கும். ஆமே. அற்புதமாகவே இருக்கும், நிச்சயமாக முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பிரகாசத்தை கட்டளையிடுவார். ஒடுங்கி போன ஆவியை அவர் மீண்டுமாய் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிழ்ச்சியை மலர்ச்சியாய் மாறும். சோர்ந்து போன உன் முகத்தின் சாயல் மகிழ்ச்சியாய் மலர்ச்சியாய் மாறும். ஒடுங்கி போன உன் ஆவி கூட மீண்டும் ஜீவன் பெறும். சொல்லுவோமா. ஒடுங்கி போன உன் ஆவி கூட மீண்டும் ஜீவன் பெறும். நிச்சயமாகவே, நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். உன் பிள்ளைகளின்
கிருபை செய்வார் தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை செய்வார் சொல்லுமா தேசத்திலே சாட்சிகளாய் தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை செய்வார் அறிக்கை செய்வோம் தேசத்தில் தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை செய்வார் ஒடுங்கி போன என் ஆவியை ஒடுங்கி போன உன் ஆவி கூட மீண்டும் ஜீவன் பெறும் ஒடுங்கி போன உன் இன்றைய நாளில கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் சொல்லுமா பாழாய் போன என் வாழ்க்கை எல்லாம் பாழாய் போன என் வாழ்க்கை எல்லாம் திரும்ப கட்டப்படும் சேர்ந்து பாடுங்க பாழாய் போன என் பாழாய் போன என் வாழ்க்கை எல்லாம் திரும்ப கட்டப்படும் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நடக்கும் அற்புதமாகவே இருக்கும் நிச்சயமாகவே நடக்கும் அற்புதமாகவே இருக்கும் சொல்லும் நிச்சயமாய் நிச்சயமாகவே தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த நாளில் நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நடப்பிப்பார் ஹல்லேலூயா சந்தோஷமாய் சேர்ந்து பாடுவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அற்புதமாகவே இருக்கும் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும் உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும் உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும் உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும் நிச்சயமாகவே நடக்கும் அற்புதமாகவே இருக்கும் நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஆமென் ஹல்லேலூயா நம் யாவரும் நம்முடைய தலையிலே தாழ்த்தி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசத்தக்கதாக நம் யாவரும் நாம் செபிப்போம் பரலோகத்தின் தாப்பனே இயேசப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அவியானவரே இயேசப்பா நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீங்க இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்திக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா இன்றைக்கு நீர் எங்களோடு பேசும் நீங்கள் எங்களோடு இடைப்படுங்க பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே நாமம் மகிமைப்படுத்தும் நீர் உயர்த்தப்படுவீராக ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்படும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் நீங்க மகிமைப்படுங்க நீங்க ஆளுகை செய்யுங்க உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏற்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக நாம் எடுத்து நாம் வாசிப்போம் சங்கீதம் 65 அதிகாரம் 2 வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம் சங்கீதம் 65 அதிகாரம் 2 வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம் ஜெபத்தை கேட்கிறவரே ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த வசனத்திலே செல்லம் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது ஜெபத்தை கேட்கிறவர் என்று ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் ஆமென் அப்படி என்றால் நிச்சயமாக இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் ஆமென் ஹல்லேலூயா நம்ம பாடணும் ஆமென் நிச்சயமாகவே நடக்கும் அற்புதமாகவே இருக்கும் என்று நாம் பாடணும் அதே விதமாக ஆமென் ஹல்லேலூயா ஜெபத்தை கேட்கிறவர் அவர் ஆமென் ஹல்லேலூயா இன்றைக்கு வேகமாக ஒரு 5 காரியங்களை நாம் குறித்து பார்க்க போகிறோம் ஆமென் ஜெபம் என்றால் என்ன என்றும் ஆண்டவர் எப்படி ஜெபத்தை கேட்கிறார் என்றும் நாம் பார்க்க போகிறோம் ஆமென் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஒரு பெரிய விசுவாசத்தோட பெரிய எதிர்பார்ப்போட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம் ஆமென் ஹல்லேலூயா முதலாவது ஜெபம் என்றால் என்ன என்று பார்ப்போம் ஜெபம் என்றால் என்ன ஜெபம் தேவனுக்கும் நமக்கும் ஒரு தனிப்பட்ட உறவை குறிப்பிடுகிறது ஆமென்
தேவனோடு நாம் செலவழிக்கிற நேரம் தேவனோடு நம்ம பேசுகிற நேரத்தை Amen. அது குறிப்பிடுகிறது. Amen. Hallelujah. But ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆண்டவர் இறங்கி வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். Amen. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று. Amen. Hallelujah. ஒவ்வொரு சமயமும் நாம் ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் இறங்கி வருகிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிப்போம். முதலாவது ஜெபம் என்றால் என்ன? எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 34வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 34வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம். நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து. என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். ஹalleluya. நான் கர்த்தரை தேடினேன். ஆமென். ஹalleluya. கர்த்தரை தேடுகிறது ஜெபம். ஆமென். ஹalleluya. முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை நம்ம தேடணும். ஆமென். ஹalleluya. கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். ஹalleluya. கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறது ஜெபம். ரெண்டாவது ஜெபம் என்றால் என்ன? சங்கீதம் 27வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 27வது அதிகாரம் 8வது வசனத்தை என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறது. ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறது ஜெபம். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் போகிற சமயத்தில் ஆண்டவருடைய கரங்களை மாத்திரம் பார்த்து, ஆமென், ஒரு வேலைக்காரன் கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கி, அந்த மாதிரி இல்லை, கரத்தை நோக்கி பார்க்கறதல்ல, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது. ஆமென். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கர்த்தர் நம்ம மேலே பிரியமா இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வது ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை, ஆமென், அவருடைய முகத்தை தேடி அவருடைய பிரசன்னத்தில் நாம் களி கூடுகிறது ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது ஜெபம் என்றால் என்ன? ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனத்தையும் வாசிப்பேன் என்றால், ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தேட வேண்டிய சமயத்தில் நாம் தேடணும். ஆமென். எப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம மனம் திரும்பி வருகிற சமயத்தில், நம்ம பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுகிற சமயம் ஜெபம் நேரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை சந்திக்க வருகிறார். பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பதற்காக இறங்கி வருகிறார். அந்த சூழ்நிலையில் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் நாம் சீர்பொருந்துவது ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெப நேரத்தில், ஆமென், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும்னா நம்ம ஆண்டவரோடு ஒன்றாக மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, தமது மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆமென். தேவனிடத்தில் நாம் சேரணும். ஜெபம் என்றால் தேவனிடத்தில் சேருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க கர்த்தரிடத்தில் சேருங்க, அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுவது ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஒவ்வொரு சமயத்திலையும் ஆதாமை
தேடி ஆண்டவர் இறங்கி வந்தார் ஆமென் ஒரு ஐக்கியத்திற்காக அவர் ஒரு சிருஷ்டித்த சிருஷ்டிப்பாக ஆதாமை பார்க்கவில்லை ஆனால் தன்னுடைய சொந்த பிள்ளையாக ஆதாமை பார்த்தபடியாலே ஆதாமோடு அவர் பேச வேண்டும் என்பதற்காக ஆமென் இறங்கி வந்தார் அதே விதமாக இன்றைக்கும் நம்முடைய ஜெப நேரத்தில் ஆண்டவர் இறங்கி வருகிறார் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார் எபிரேயர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால் எபிரேயர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர எப்படி போடப்பட்டிருக்கிறது தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் தைரியமாய் கிருபாசனத்தில் அண்டையிலே இயேசு கிறிஸ்து ஆமென் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்ற நிச்சயத்தோடு அந்த தைரியத்தோட உடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நாம் பிரவேசிப்போம் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்தார் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார் என்ற நிச்சயத்தோட ஆமென் ஹல்லேலூயா நாம் ஜெபிக்க போகணும் ஆமென் ஹல்லேலூயா ஜெப நேரம் ஒரு இனிமையான நேரம் ஜெப நேரம் நம்ம ஆண்டவரோடு தனித்து ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரோடு பேசி நாம் செலவழிக்கிற நேரம் ஆமென் ஹல்லேலூயா ஜெப நேரம் நாம் கர்த்தருக்குரியது ஆமென் ஜெப நேரம் நம் ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற நேரம் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஜெபம் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் ஆமென் நம்ம எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை குறித்து நாம் பார்ப்போம் ஆமென் எப்படி நம்ம ஜெபிக்க கூடாது எப்படி நம்ம ஜெபிக்க கூடாது யாக்கோபு நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் யாக்கோபு நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அதாவது ஆங்கில வேதாகமத்தில் இவ்விதமாக சொல்லப்படுது யூ ஆஸ்க் ராங்லி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறது தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறது என்றால் சிறு குழந்தைகள் ஆமென் சின்ன வயசில் ஆமென் அவர்கள் ஏதாச்சும் ஒரு ரெண்டு அணியினர் விளையாடுகிற சமயத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட அணியினர் ஜெயிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறது ஆமென் இல்லை ஆமென் எப்படியாச்சும் ஏசப்பா எனக்கு இது எப்படியாச்சும் இந்த காரியம் நிறைவேறணும் என்று ஜெபிக்கிறது அந்த சின்ன சின்ன ஜெபங்கள் ஆமென் அது தகாத விதமாய் ஜெபிக்கிறது வேதாகமத்திலிருந்து நான் உதாரணத்தை ஒரு ரெண்டு உதாரணங்களை நான் வேகமாக நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் முதலாவது ஒன்று ராஜாக்கள் பத்தொம்போதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் ஆமென் எலியா தீர்க்கதரிசி பெரிய ஒரு பெரிய அற்புதத்தை ஆமென் அவர் செய்து முடித்து வருகிறார் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி ஆண்டவரிடத்திலிருந்து ஆமென் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவர் வருகிறார் வருகிற சமயத்தில் ஏசபேல் ஏசபேல் என்ற ஆமென் அந்த ராணி எலியாவை நாளைக்கு வெட்டி விடுவேன் கொன்று விடுவேன் என்று சொல்லுகிற சமயத்தில் எலியா அவர் சோர்ந்து போய் அவர் வனாந்திரத்தில் நடந்து போகிறார் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் அவர் நடந்து போய் ஆமென் அந்த இடத்துல இந்த நான்காவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் போதும் நான் இருந்தது போதும் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என் ஆவியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுவார் இது தகாத விதமான ஜெபம் ஆண்டவர் ஒரு நாளும் இந்த மாதிரி ஜெபத்தை கேட்கிறதல்ல ஆண்டவர் ஆமென் நம் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆமென் ஆண்டவர் அப்படின்னா நம்ம வாழணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆமென் ஹல்லேலூயா அப்படின்னா வாழணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் எலியா தீர்க்கதரிசி விதமாக தகாத விதமாக அவர் ஜெபிக்கிறார் அதை ஆண்டவர் அதே அதிகாரம் மூன்று ராஜாக்கள் பத்தொம்போதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆமென் பதினாறாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் எலியாவை குறித்து ஆண்டவர் இன்னும் பெரிய திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார் அந்த திட்டங்களை அவருக்கு தெரிவிக்கிறார் ஆமென் அப்பொழுது கர்த்தர் அவரை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆமென் அவர் எந்த வனாந்திரத்தில் சாக வேண்டும் என்று சொல்கிறாரோ அதே வனாந்திரத்தின் வழியாய் நடந்து போ
ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண இதுவரைக்கும் எலியா தீர்க்கதரிசி அவர் தன்னுடைய தேசத்தின் மாத்திரத்திலே அவர் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார் இப்பொழுது ஆண்டவர் அவரை சீரியா தேசத்திற்கு பக்கத்து உள்ள எதிரியுடைய தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு போய் ஒரு பெரிய காரியத்தை ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் சித்தம் வைத்திருந்தார் ஆனால் அதற்கு முன்பதாக எலியா அவர் என்ன சொல்லிவிடுகிறார் ஆண்டவரே எனக்கு போதும் நான் சாகணும் என்று சொல்லிவிடுகிறார் தகாத விதமாக அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவர் உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த அமேன் வேலைகளை எல்லாம் ஆண்டவர் அதை அப்படியே அவர் மாற்றிவிட்டு அதை எலியாவுடைய ஊழியக்காரனாகி எலிசாவுக்கு அதை தருகிறார் அமேன் ரெண்டு ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால் எலிசா அந்த இடத்துல அமேன் ஆசகேலை அவர் ராஜாவாக அபிஷேகம் பிரதிஷ்டை பண்ணுகிறார் அமேன் அந்த அமேன் இப்படி தகாத விதமாய் செபிக்கிறதுனாலே ஆண்டவர் அமேன் ஹல்லேலூயா நம்ம இப்படி ஜெபிக்கிறதுனால ஆண்டவருக்கு அது பிரியமில்லாமல் போய்விடுகிறது அமேன் நம்ம கேட்கிறதை பார்த்து கேட்க வேண்டும் அமேன் வேதாகமத்தில் ஒரே கேள்வியை ரெண்டு நபர்கள் இடத்துல வெவ்வேறு இடங்களிலே கேட்கப்பட்டது வெவ்வேறு இடங்களிலே அது ஏரோதியாளுடைய குமாரத்தியை பார்த்தும் எஸ்தர் ராஜாத்தியை பார்த்தும் அமேன் ஒரே கேள்வி கேட்கப்பட்டது உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் கேளுங்கள் ராஜ்யத்தின் பாதியில் வேண்டுமானால் கேளுங்கள் அதை தருவேன் என்று அவங்கவுங்க ராஜாக்கள் சொல்லுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்கிற அமேன் காரியங்கள் வெவ்வேறாக இருந்தது எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய உயிருக்காகவும் தன்னுடைய மக்களின் உயிரையும் கேட்கிறாள் அமேன் ஆனால் ஏரோதியாளின் குமாரத்தி அவள் என்ன கேட்கிறாள் யோவான் ஸ்தானகருடைய தலையை கேட்கிறாள் ரெண்டு பேருக்கும் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று தான் ரெண்டு பேருக்கும் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று தான் ஆனாலும் அவர்கள் கேட்கிற காரியம் வெவ்வேறாக இருந்தது தகாத விதமாய் நம்ம ஜெபிக்கக்கூடாது அமேன் ஆண்டவர் அதை ஒருபோதும் விரும்புகிறதில்லை அங்கீகரிக்கிறதில்லை அதற்கு பதில் தருகிறதில்லை நாம் ஆண்டவருக்கு சித்தமானதை ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் ஜெபிக்க வேண்டும் அமேன் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது அமேன் ஒரு ஸ்பேர் டயராக பஞ்சர் ஆயிடுச்சுன்னா வேற ஒரு டயர் எடுத்து புதுசாக மாற்றி விடுகிறோம் அப்படி ஸ்பேர் டயராக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ஸ்டியரிங் வீலாக நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகிற அமேன் ஒரு ஸ்டியரிங் வீலாக இருக்க வேண்டும் அமேன் ஹல்லேலூயா தேவைப்படுகிறப்ப நான் ஜெபிப்பேன் அப்படி அல்ல அமேன் என்ன நடத்துகிறது ஜெபம்னா என்ற நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் அமேன் கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் அமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இதுவரைக்கும் ரெண்டு காரியத்தை நாம் பார்த்தோம் ஜெபம் என்றால் என்ன என்று பார்த்தோம் எப்படி ஜெபிக்கக்கூடாது என்பதை நாம் பார்த்தோம் மூன்றாவது எவ்விதமாக நாம் ஜெபிக்க வேண்டும் எப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போம் தானியேல் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் தானியேல் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும் உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல முக்கியமான பகுதி நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் அமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களுடைய நீதிகளை நம்பி அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் செபிக்கிறோம் அமேன் தானியேல் எல்லாரை பார்க்கலும் பரிசுத்தவான் அமேன் ஆண்டவரே பார்த்து பிரியமானவனே அமேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் ஹல்லேலூயா தானியேல் பல இடங்களிலே பல விதங்களிலே ஆண்டவருக்கு வைராக்கியமாக நின்றவர் அமேன் அவருக்கு அந்த ராஜாவின் போஜனத்தை வேண்டாம் என்று அவர் தள்ளி வைத்தவர் அமேன் ராஜாவுடைய கட்டளையை பார்த்த பின்பும் செபித்து தன் ஜீவரை பார்க்கலும்
கர்த்தரை மிகுதியாக நேசித்தவர் அவர் சொல்லுகிறார் ஆமென் எங்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அல்ல அவருடைய கிரியைக்கு முன்பதாக நம்முடைய கிரியை எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இருக்கிற சமயத்தில் அவர் சொல்லுகிறார் நம் எங்களுடைய கிரியைகளுக்கு நிமித்தம் அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கத்தை நம்பி அதை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் ஹல்லேலூயா நம்மளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க வேண்டும் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவரே ஒன்றும் இல்லை யேசப்பா இந்த பூமியில் இருந்தப்ப இவ்விதமாக சொல்கிறார் பரிசேயர் ஜெபிக்கிற விதமாக ஜெபிக்காம ஆமென் தாயக்காரன் ஜெபித்த விதமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆமென் நம்மளை தாழ்த்தி ஆண்டவரே உடைய சமூகத்தில் நான் ஒன்றும் இல்லை உமக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலே கிடைக்கிறது என்று நாம் அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திலே பிரியமுள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இரண்டாவது எவ்விதமாக நாம் ஜெபிக்க வேண்டும் ஆமென் மூன்று நாளாகமும் நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம் மூன்று நாளாகமும் நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் ஆமென் யாபேசின் ஜெபத்தை குறித்து இந்த இடத்துல அவனை பெற்றால் இந்த இடத்துல முதலாவது நாம் யாபேசை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது யாபேஸ் என்ற பேருக்கு அர்த்தம் வலியை உண்டு பண்ணுகிறவன் போகிற இடமெல்லாம் வலியை கொண்டு வருகிறவன் அதுதான் அர்த்தம் யாபேஸ் என்ற பேருக்கு ஆமென் தன் தாய் துக்கத்தோடு பெற்றார் துக்கத்தோடு பெற்றார் பல விதமான துக்கங்கள் இருந்திருக்கு எந்த துக்கம் என்று குறிப்பிடப்படவில்லை ஆனாலும் துக்கத்தோடு பெற்றபடியினாலே அந்த பேரை இடுகிறாள் அந்த பேரை இடுகிறபடியினாலே யாபேஸுடைய வாழ்க்கை முழுவதுக்கும் அவன் துக்கத்தை சுமந்து செல்லுகிறவனாக காணப்படுகிறான் அவன் போகிறவனெல்லாம் துக்கம் யாரும் சேர்த்து கொள்ள மாட்டேங்கிறார் வெளிநாடுகளில் பேர்கள் வைக்கிறது உண்டு அவன் ஸ்டோன் என்று பேர் வைக்கிறது உண்டு வுட் என்று பேர் வைக்கிறது உண்டு அதாவது கல் மரம் என்றெல்லாம் பேர் வைக்கிறது உண்டு எனக்கு தெரிந்து ஒருத்தருக்கு ஒரு பேர் வைத்திருந்தார்கள் அவருடைய பேர் டேஞ்சர் அவருடைய பேர் டேஞ்சர்னு பேர் வைத்திருந்தார்கள் யோசித்து பாருங்க அவருடைய வாழ்க்கால அவருடைய வாழ்நாளில் அவரை பார்க்கிறவர் எல்லாம் அவரை டேஞ்சர் என்று சொல்லிக்கொண்டே இருந்திருப்பார்கள் அவரை கிட்ட நெருங்குவதற்கு பயந்திருப்பார்கள் அப்படி இருக்கிற சமயத்தில் யாபேஸ் ஆமென் அப்படின்னு பேர் வைக்கும் போது வலியை உண்டு பண்ணுகிறவன் என்று அவனுடைய பேருக்கு அர்த்தம் அப்படி அவனுக்கு அந்த பேர் வைக்கிறப்ப யாரும் அவனோட இருந்திருக்க மாட்டாங்க யாரும் அவனோட கிட்ட சேருவதற்கு யோசித்து கொண்டிருப்பார்கள் மாத்திரமல்ல யாபேஸ் ஆமென் ஹல்லேலூயா அவன் ஒரு பேர் வைக்கிறாங்கன்னா ஒரு அவருடைய குணாதிசயத்தை அவருடைய எதிர்காலத்தை குறிக்கிறதா இருக்கிறது ஆமென் யாக்கோபு என்று பேர் வைத்தார்கள் என்றால் அவன் எத்தன் என்ற குணாதிசயத்தை அது வெளிப்படுத்தினது அதே விதமாக யாபேஸ் என்று பேர் வைத்தார்கள் என்றால் அவன் கடைசி வரைக்கும் சாவுகிற வரைக்கும் இப்படின்னா அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது ஆனால் அவன் அப்படியே இருக்க விரும்பவில்லை அப்படியே இருக்க விரும்பவில்லை முக்கியமானது நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று நாளாகமும் மூன்றாவது அதிகாரத்திலிருந்து ஒன்பதாவது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்றால் வம்ச வரலாறு குறிப்பிடப்படப்பட்டிருக்கிறது வம்ச வரலாறு குறிப்பிடப்படுகிறது ஆனால் அந்த வம்ச வரலாறில் யாபேசுடைய பேர் இடம்படவில்லை வேதாகமத்திலே இந்த ரெண்டு வசனங்கள் தவிர வேறு எந்த இடத்துலையும் யாபேசுடைய பேரை குறிப்பிடப்படவில்லை ஆமென் அந்த வம்ச வரலாறு ஏன் முக்கியம் என்றால் யூதர்களுக்கு வம்ச வரலாறு மிக முக்கியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்றால் ஆமென் ஆதாம் முதற்கொண்டாக அந்த வம்ச வரலாறை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அப்படி இருக்கிற சமயத்தில் யாபேசு அவனுடைய வம்ச வரலாறில் அவனுடைய பேர் இடம்படவில்லை இன்றைய தினத்தில் யூதர்கள் ஆமென்
வெளி இடங்களிலிருந்து ஆமென் அவர்கள் தங்களுடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார்கள் என்றால் அவர்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவர்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று அந்த வம்சத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் பார்க்கிறார்கள் அவ்விதமாக அவர்களுடைய வாழ்க்கையில் வம்ச வரலாறு மிக முக்கியமாக இருக்கிறது அப்படி இருக்கிற சமயத்தில் யாபேஸ் அந்த வம்ச வரலாறுல இடம்பெற விடாமல் அவன் ஒரு தனித்து நின்றவனாய் வலியை சுமந்து கொண்டு செல்கிறவனாய் வலியை உண்டு பண்ணுகிறவனாய் அப்படி இருக்கிறான் அவன் அப்படி இருக்கிற சமயத்தில் யாபேஸ் ஒரு அழகான செபத்தை ஏறெடுக்கிறான் அவன் யாபேஸ் ஒரு அழகான செபத்தை ஏறெடுக்கிறான் வாசிப்போம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி முதலாவது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஆமென் ஹல்லேலூயா யாபேஸ் ஒரு இஸ்ரவேலனா ஒரு யூதனா அது தெரியாது ஆனா அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஆமென் என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொல்லுகிறார் ஆமென் யாராயிருந்தாலும் செபித்தா ஆண்டவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து முதலாவது தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வச்சானா என் நிலைமை மாறும் என்னை ஆசீர்வதித்தா தான் நான் வலியை சுமக்கிறவனாக அல்ல ஆசீர்வாதத்தை சுமக்கிறவனாய் நான் மாற முடியும் இதே செபத்தை தான் யாக்கோபு அவர் அந்த ராத்திரியிலே தூதனோடு சண்டை போடுகிற வேலையில் ஆமென் அவர் போராடி அவர் மேற்கொண்ட வேலையில் இந்த தேவரீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன் என்று அவ்விதமாக செபிக்கிறார் ஆமென் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என் எல்லையை பெரிதாக்கி என்று சொல்லுகிற வேலையில் என் எல்லையை பெரிதாக்கி என்று சொல்லுகிற வேலையில் வெறும் நம்ம நிலப்பிர ஆமென் எழுத்துப்பூர்வமாக இடத்தை பெருக பண்ணுகிறவர் மாத்திரமல்ல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும் பொழுது எல்லையை எவ்விதமாக பெருக பண்ணுகிறார் என்று நம்ம பார்த்தோம் என்றால் ஆமென் ஆதியாகமம் 12:2 இவ்விதமாக சொல்லுகிறார் ஆமென் ஹல்லேலூயா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி முதலாவது உன் எல்லையை பெரிதாக்குவேன் முதலாவது உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் ரெண்டாவது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆமென் ஆவிக்குரிய பிரகாரங்களிலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆமென் மூன்றாவது உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆமென் உன் பேருடைய எல்லைகளை எல்லாம் பெருமைப்படுத்துவேன் தூர தேசத்தில் ஆபிரகாம்னு சொன்னால் தெரியுது ஆமென் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அதுவும் எல்லையை விஸ்தாரமாக்குகிறது இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து பேசுகிறோம் என்றால் ஆண்டவர் ஆபிரகாமுடைய எல்லையை விஸ்தாரமாக்கினார் ஆமென் ஹல்லேலூயா மாத்திரமல்ல கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆமென் ஹல்லேலூயா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் ஆமென் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா அவருடைய எல்லையை விஸ்தாரமாக்குற இவ்விதமாக யாபேசினுடைய எல்லையை ஆண்டவர் விஸ்தாரமாக்குற இன்றைக்கு வரைக்கும் யாபேசுடைய சேபத்தை நாம் பேசி கொண்டிருக்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா அதற்கப்புறம் யாபேஸ் என்ன ஜெபிக்கிறார் உம்முடைய கரம் என்னோடு இருந்து ஆமென் ஹல்லேலூயா உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே நாம் போகிறமேலெல்லாம் உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும் ஆமென் ஆண்டவர் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் உம்முடைய கரம் நம்மளோடு இருந்து உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு மிக முக்கியமான ஜெபத்தில் அவர் சொல்லுகிறார் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலாம் அவருடைய பேரே வலியை உண்டு பண்ணுகிறவன் தான் வேதனையை உண்டு பண்ணுகிறவன் தான் ஆனா அவர் செபிக்கிறார் ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரலாம் ஆமென் ஹல்லேலூயா என்னை பாதிக்கக்கூடாது தீங்கு என்னை சுற்றில் இருக்கிறவங்களை பாதிக்கக்கூடாது ஆமென் ஹல்லேலூயா அதற்கு இங்கே என்ன ஆசீர்வதிக்கணும் உங்களுடைய கரம் என் மேலே இருக்கணும் ஆமென் ஹல்லேலூயா யாபேஸ் பண்ண ஜெபத்தினாலே ஆமென் ஹல்லேலூயா அந்த 9வது வசனத்தின் முதல் பகுதியிலே பார்க்கிறோம் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றிருந்தான் 10வது வசனத்தின் கடைசியில நீங்க பார்த்தீங்கன்னா யாபேஸ் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அவன் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அருளினார் அதனால யாபேஸ் தன் சகோதரருக்குள்ளே
யாவருக்குள்ளும் கனம் பெற்றிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. உன் சகோதரர் யார் என்று தெரியாது, ஆனால் யாபேஸ் எல்லாரை பார்க்கலும் மேன்மையுள்ளவனாய் அவன் மிகுந்த கனம் பெற்றவனாய் இருந்தான். இனிமேல் யாரும் யாபேஸ் நான் வழி உண்டு பண்ணுகிறவன் என்று சொல்ல மாட்டார்கள். யாபேஸ் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்வார்கள். இனிமேல் யாரும் ஆமென் யாபேஸ் என்றால் ஆமென் ஹல்லேலூயா யாரும் கிட்ட சேர்க்காத மாட்டேன் என்று சொல்ல மாட்டார்கள். கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய கரம் இவன் மேலே இருக்கிறதை பார்ப்பார்கள். ஆமென் ஹல்லேலூயா தீங்கி இனிமே துக்கப்படுத்தாது. ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். இவ்விதமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கணும். ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர்கிட்ட ஆமென் மனதுருக்கத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் வேதாகமத்தில் ஆமென் ஜெபத்தை கேட்பதற்காக அவர் சில வசனங்கள் ஆமென் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்பேன் என்று சில வாக்குத்தத்தத்தை அவர் தந்திருக்கிறார். எழுத்து வாசிப்போம். ஏசாயா 58:9 நாம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா 58:9 நாம் எடுத்து வாசிப்போம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். கூப்பிடுகிற சமயத்தில் கர்த்தர் மறு உத்தரவு தருள்வார். சத்தமிடுவாய், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ கூப்பிடுகிற சமயத்தில் கர்த்தர் நான் இருக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. சத்தமிடுகிற சமயத்தில் ஆமென் நான் இருக்கிறேன், ஆமென் நான் இருக்கிறேன், நான் ஜெபத்தை கேட்பேன், ஆண்டவர் மறு உத்தரவு தருவார். ஆமென் ஹல்லேலூயா. ஏசாயா 65:24 நம்ம வாசிப்போம். என்றால் இன்னும் ரொம்ப அருமையாக அந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தை தருகிறார். எவ்விதமாக அவர் ஜெபத்தை கேட்பேன் என்று. ஆமென் ஏசாயா 65:24 ஏசாயா 65:24 அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். எப்படி போடப்பட்டிருக்கிறது? அவர்கள் பேசும் பொழுதே நான் கேட்பேன். தானியேலுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்துச்சு. ஆமென். இன்றைக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கும். ஆமென் ஹல்லேலூயா. நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் பதில் தருவார். நீங்க பேசும் பொழுதே என்னென்ன வேண்டும் என்று நீங்க பேசும் பொழுதே கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 66:19-20 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 66:19-20 நாம் வாசிப்போம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். எப்படி போடப்பட்டிருக்கிறது? மெய்யாய். ஆமென். மெய்யாய். இந்த மெய்யாய அதுக்கப்புறம் வேற எங்க நீங்க பார்ப்பீங்க என்றால் புதிய ஏற்பாடுகளிலே தான் அதிகமாக மெய்யாகவே மெய்யாகவே என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆமென். அந்த விதமாக மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். கரத்தை உயர்த்தி நம்ம சொல்லுவோமா? கர்த்தர் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமென். என்ன ஜெபித்தனோ அதை கர்த்தர் கேட்டார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென் ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்காம உங்க ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. வேதாகமத்திலே நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஆண்டவர் சில பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்க, அநேகருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அதில் குறிப்பிட்ட விதமாக சிலருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதை நாம் பார்க்க போகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:36-38 நம்ம வாசிப்போம் என்றால், நியாயாதிபதிகள் 6:36-36 பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம்
காய்ந்திருந்தால் பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதினாலே அறிவேன் என்றார் அதினாலே அறிவேன் என்றான் அடுத்த வசனம் அப்படியே ஆயிற்று அப்படியே ஆயிற்று அதான் முக்கியம் அப்படியே ஆயிற்று ஆமென் அவன் மறுநாளில் காலமே எழுந்திருந்து தோளை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான் ஆமென் ஹalleluya இந்த சம்பவத்தின் பின்னணியம் என்னவென்றால் கிதியோன் ஆமென் ஆண்டவர் கிதியோனை அழைக்கிறார் கிதியோன் வருகிற சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறார் அவங்களுடைய தகப்பனார் அவங்க ஊர்ல இருக்கிற ஆமென் விக்கிரக தோப்புகளை எல்லாவற்றையும் ஒழித்து விட வேண்டும் ஆமென் என்று ஆண்டவர் சொல்கிறார் உடனே கிதியோன் அதையெல்லாம் அகற்றி விடுகிறார் இரவோடு அவர் பயந்துகிட்டு ராத்திரியோடு ராத்திரியாக இரவோடாக எல்லாவற்றையும் அவர் அகற்றி விடுகிறார் அதிகாலையில் எல்லாரும் வந்து கேட்கிறார்கள் யார் இதை பண்ணானா கிதியோன் தான் பண்ணாருன்னு தெரிய வருது எல்லாரும் கல்லெறிய வேண்டும் என்று வந்து வெளியிலே நிற்கும் பொழுது அவர்களுடைய தகப்பனார் அந்த விக்கிரகங்களே அவனை தண்டிக்கட்டும் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் அப்படி சொல்லுகிற சமயத்தில் கிதியோனுக்கும் அந்த ஜனக்கூட்டத்தாருக்கும் விரோதமாக ஆமென் மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த சமயத்தில் அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவர்கள் வருகிறார்கள் அப்படி வருகிற சமயத்தில் ஆண்டவர் கிதியோனை ஆமென் இவர்கள் எல்லாம் உன் கையில் நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வெற்றியின் அடையாளமாக தான் கிதியோன் செபிக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா கிதியோன் செபித்தார் கிதியோனுக்கு ஆமென் அந்த செபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்தார் ஆமென் ஹல்லேலூயா வெற்றியை கட்டளையிடுவேன் என்ற அடையாளத்தை கிதியோனுடைய கைகளிலே தந்தார் ஆமென் பிற்பாடு நாம் பார்க்கிறோம் கிதியோன் ஆமென் வெறும் பானைகளை வைத்து ஆமென் ஹல்லேலூயா பானைகளை உடைத்து ஆமென் அவர்களை ஜெயிக்கிறார் ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார் ஆமென் ஹல்லேலூயா ரெண்டாவது ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் யாருடைய செபத்தை கேட்டார் ஆமென் ஒன்று சாம்வேல் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பதினேழாவது வசனத்தையும் இருபதாவது வசனத்தையும் நம்ம வாசிப்போம் ஒன்று சாம்வேல் ஒன்றாவது அதிகாரம் அன்னாளுடைய செபத்தை கர்த்தர் கேட்டார் ஆமென் வசனத்தை நீங்கள் வாசிப்போம் என்றால் மிக அருமையாக இருக்கிறது ஒன்று சாம்வேல் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் அவள் போய் மிகவும் அழுது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி எப்படி மூணு காரியம் அங்கே போடப்பட்டிருக்கு என்ன மனம் கசந்து மிகவும் அழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா ஆமென் ஹல்லேலூயா நிறைய பேர் மனக்கசப்போட மிகுந்த விண்ண கவலையோடு மிகுந்த வேதனையோடு இருக்கிறீங்களா கர்த்தரிடத்தில் போங்க கர்த்தர் உங்கள் செபத்தை கேட்பார் ஆமென் என்ன தேவையாக இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பார் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆமென் ஹல்லேலூயா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆமென் ஹல்லேலூயா பதினேழாவது வசனத்தை நீங்கள் வாசிங்க என்பது ஏலிக்கு தெரியாது ஆனாலும் ஏலி ஆமென் ஹல்லேலூயா நீ தேவனிடத்தில் என்ன விண்ணப்பம் பண்ணியோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று உறுதிப்பட அங்கீகரிக்க அன்னால் விசுவாசத்தை அங்கீகரிக்க அவர் சொல்லுகிறார் ஆமென் ஹல்லேலூயா நிறைய பேர் மனசுக்குள்ளேயே புழுங்கி கொண்டிருக்கலாம் மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் யாருக்கும் தெரிய முடியாத சூழ்நிலையில் ஆமென் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உங்களை செபத்தை கேட்கிறார் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை செபத்தை கேட்கிறார் இருபதாவது வசனத்தை இப்போ வாசிப்போம் என்றால் அதே அதிகாரத்தின் ஒன்றாவது அதிகாரத்தின் இருபதாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆமென் செபத்தை கேட்பவர் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் செபத்தை கேட்கிறவர் சில நாள் சென்ற பின்பு
ஆனால் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்று ஆமென் அவங்களுடைய தேவை சந்திக்கப்பட்டது ஆமென் ஹalleluya கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமென் ஹalleluya மூன்றாவது ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்டார் ரெண்டு ராஜாக்கள் 20வது அதிகாரம் ஆமென் 20வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாம் வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் 20வது அதிகாரம் ஆமென் அன்னாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பிக்கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார் எசேக்கியா மிகவும் அழுதான் அது எசேக்கியாவோட நிலைமை எப்படி இருக்குன்னா அவர் வியாதிப்படுகிறார் மிகுந்த வியாதிப்படுகிறார் படுக்கையிலே அவர் இருக்கிறார் அதை ஆமென் இன்னும் வேதனைக்குரிய விஷயம் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து உன் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து என்று அவர் சொல்லிவிடுகிறார் ஒரு தீர்க்கதரிசனம் வருகிறதே உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து அது இன்னும் எசேக்கியாவுக்கு மிகுந்த வேதனை உண்டு பண்ணுகிறதா இருக்கிற அது பொதுவாக பலவீனம் பட்டாலே ஆமென் அதுக்கு மனவேதனையாக இருக்கும் அதில் யாராச்சும் நல்லா இருக்கீங்களா கேட்டால் அது ஒரு புது பலன் ஆனால் இந்த இடத்துல தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரர் வந்து நீ எல்லாம் நீ சாக போகிற உன் காரியத்தை எல்லாம் ரெடி பண்ணிக்கோ என்று அப்படி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம் மிகுந்த வேதனையாக இயேசுக்கியா அவர் அந்த இடத்துல அழுகிறார் ஆண்டவரிடத்தில் அவர் அழுகிறார் அழுகிற சமயத்தில் ஆண்டவர் ஆமென் ஹalleluya ஏசேக்கியா அவருடைய ஜெபத்தை கேட்கிற 5வது வசனம் 6வது வசனத்தை நீ திரும்பி போய் ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய ஏசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் அதோட 15 வருஷத்தை ஆண்டவர் எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே கூட்டி தருகிறார் ஆமென் ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் மரண படுக்கையில் இருந்தார் எசேக்கியா கர்த்தர் தூக்கி எடுத்தார் ஆமென் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆமென் ஹalleluya கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார் ஆமென் இந்த மூணு காரியங்களை நாம் பார்த்தோம் ஆமென் இதில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உடனடியாக ஆண்டவர் பதில் தருகிறார் ஆமென் ஹalleluya காலம் தாமதித்து ஆண்டவர் பதில் தருகிறதல்ல உடனடியாக நம்முடைய தேவைகள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் உடனடியாக பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் ஹalleluya கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தும் என்ன செபிக்கிறீங்களோ ஆமென் என்ன ஆண்டவரிடத்தில் நீ கேட்கிறீங்களோ ஆண்டவர் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதை உடனடியாக ஆண்டவர் ஆமென் ஹalleluya உங்களை செபத்தை கேட்டு அதை உங்களுக்கு தருவார் ஆமென் ஹalleluya ஹalleluya மார்க் 11:24 மார்க் 11:24 நாம் வாசிப்போம் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசி ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே தந்துட்டார் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளதாக நான் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் புதிதாக உருவாக்குவார் உண்டாக்குவார் ஆமென் ஹalleluya
Hallelujah. புதிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆமென் ஹalleluya ஆண்டவர் புதிதாக ஆமென் இல்லாதவைகளை இருக்கிறவராக அழைக்கிற தேவனவர் ஆமென் எது இல்லையோ அதை புதிதாய் உண்டாக்குவார் ஆமென் நீங்க செபிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்டேன் என்று ஆமென் விசுவாசத்தோட செபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார் ஆண்டவர் அவருடைய பரிசுத்தவான்களின் ஜெபத்தை கேட்டார் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் ஹல்லேலூயா நாம் அப்படியே நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் லோவ்ரி ஹல்லேலூயா ரபா ஷபரபரா கதரபரபரபா ரபா ஷியபரபரபரபரபா ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் நீங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் லோவ்ரி ஹல்லேலூயா எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை ஆண்டவரே நாங்கள் கேட்கிற விதமாகவே அதை நீங்கள் உண்டு பண்ணுவீங்க ஆண்டவரே லோவ்ரி ஹல்லேலூயா என்ன கேட்டாலோ எதை கேட்டு ஒரு புதிய காரியத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் நிற்கிறீர் ஆண்டவரே யாபேசுடைய நிலைமை ஆண்டவரே மிக பரிதாபமாக இருந்தாலும் தேவரீர் ஆண்டவரே அவனை ஆசீர்வதித்து ஆண்டவரே யெசப்பா அவனுடைய எல்லையை பெரிதாக்கி யெசப்பா உம்முடைய கரம் அவனோடு இருந்து ஆண்டவரே யெசப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே துக்கம் அவனை ஆண்டவரே செப்பா அவனை சேதப்படுத்தாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே நன்றி ராஜா அபியானவரே நீ பெரிய காரியத்தை செய்கிற தேவன் இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீ அற்புதத்தை செய்ய ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த வேளையில் என்னென்ன காரியத்துக்கு செபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே நீ ஆண்டவரே செபத்தை கேட்டு பதில் அளிக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா செபிக்கிறோம் நீர் பெரிய காரியத்தை செய்ய அற்புதத்தை செய்ய நாமம் மகிமைப்படட்டும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே அவியாடவரே யெசப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம் நீர் பெரிய காரியத்தை செய்ய நீங்கள் ஆளுகை செய்ய நீங்கள் மகிமைப்படுங்க உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் யேசுவின் நாமத்தில் எண்ணிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை என் 1 டோபிகானா தெரு அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை 670 உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044228525 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக